4th June Speech. Speech directed to the glorification of the Maker is a form of worship. It is also worship when directed to the enlightenment of mankind. Let there be clarity in speech. It is a disease to be a chatterbox. Learning to hold the tongue is the first lesson in life. The profitable alone should be spoken in sweet words. Impose not your views on the others. Brevity is the source of wisdom. Let the others hanker to hear more from you. If you should speak, speak what is benevolent. Speak not what is malevolent. Thiruvalluvar. பகவானின் பெருமைகளை பற்றி பேசுவதும் மனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வு குறித்து சொல்வதும் இறை வழிபாடேயாகும். பேச்சில் தெளிவு இருக்க வேண்டும். பயனற்ற சொற்களை தவிர்க்க வேண்டும். சுவையான சுருக்கமான யார் மனதையும் புண்படுத்தாத பேச்சு சாலச் சிறந்தது. கருத்துக்களை திணிக்கக்கூடாது. இன்னும் செவிமடுக்க வேண்டும் எனும் அவா கேட்பவன் நெஞ்சில் நிறைய வேண்டும். நலம் பயக்கும் சொற்களையே நவில வேண்டும் எனும் திருவள்ளுவரின் வாக்கினை கூறி எப்படி பேச வேண்டும் என்ற பாடம் புகட்டுகிறார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய்.